எடப்பாடி பழனிசாமி ஆதரித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதிகளுக்கு போக வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி போனார் அவர்களுக்கு எதிர்ப்பு ஏற்படுத்துவோம் என்று ஒவ்வொரு பகுதியிலும் கொஞ்சம் கூட்டத்தை தயார் பண்ணி எதிர்ப்பு ஏற்படுத்த நினைக்கிறார்கள், நடக்கிறது. இதை ஊடகங்கள் பெரிதுபடுத்துகின்றன. ஆகவே இந்த அரசு இதன் காரணமாக நம்பிக்கை இழந்து விட்டது என்கிறார்கள். அப்படியானால் நான் சொல்லுகிறேன், 72 புரட்சி தலைவர் MGR அவர்கள் நீக்கப்பட்டார். அப்பொழுது தமிழ்நாட்டில் திமுக எம்எல்ஏக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. ரோட்ல MGR வாழ்க என்ற தாளை ஒட்டாமல் எந்த காரும் போக முடியாது. அந்த காலகட்டத்தில் திமுகவினர் நெல்லையிலே கூட்டம் நடத்த முடியாமல் ஓடிய போது 1000 மாணவர்களை திரட்டி கூட்டம் நடத்தியவன் நான். என் 3 முறை என்னுடைய உயிருக்கு ஆபத்து விளைகிற தாக்குதலில் நூலிலையில் தப்பித்தேன். எந்த எம்எல்ஏ ஒரு விட்டு 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 வெளியே வர முடியாது. 72 இருந்து 74 வரைக்கும் மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் MGR பின்னால் நின்றார்கள். ஆட்சியை கலைத்து விட்டார்களா? அன்றைக்கு வெளியே வந்தார்களா திமுகவினர்? எம்எல்ஏ வெளியே வந்தாரா? ஆகவே இந்த வாதம் எடுபடாது. இன்றைக்கு நான் காவேரி மருத்துவமனைக்கு அண்ணன் கலைஞர் அவர்களை பார்க்க சென்றபோது அந்த ஆஸ்பத்திரி வாசலில் 10 பேர் கூட அதுவரை கிடையாது. நான் விமானத்தில் புறப்படுவதை தெரிந்து கொண்டு என்னை பற்றி இழிவான வார்த்தையை போட்டு, வைகோ வர்றான், செருப்பால் அடிக்கணும், கண்ணம் கிளிய ரத்தம் வர அடிக்கணும், அடுத்த ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு செருப்புகளோடு தயாராக உடனே வாருங்கள். நான் விமானத்து பயணத்துக்கு 1 மணி நேரம் முன்னாடி வரைக்கும் யார்கிட்டையும் நான் சொல்லக்கூடாது, திடீர்னு தான் புறப்பட்டேன். அந்த செய்தியை தெரிந்து கொண்டு பரப்பினார்கள். ஒரு 50-60 பேரை கொண்டு வந்து வேனில் இறக்கினார்கள். அந்த வாசலில் ஆஸ்பத்திரியில் 10 பேர் கூட இல்லை. என் மீது நாங்கள் போயிருக்கிறோன்னு செருப்பால் எரிஞ்சாங்க, செங்கல் கட்டியால் எரிஞ்சாங்க. நான் அதுக்காக கண்ணாடியை உடைச்சிக்கிட்டு நானே எங்கள் கார் கண்ணாடி உடைஞ்சதுங்கிற நாடகம் நான் ஆடமாட்டேன். விழுந்த செங்கல் பூரா பேனட்டில் விழுந்தது, பாடியில் விழுந்தது. நான் வந்து எல்லாரையும் அமைதியாக போக சொன்னேன். எங்கள் தோழர்கள் வண்டியில் வந்திருந்தாங்க, அவங்க ஆத்திரப்பட்டாங்க. அமைதியாக போகணும், இந்த இடத்துல மருத்துவமனையில் கலவரம் செய்தோம் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகக்கூடாது. அடித்தா அடிக்கட்டும். மிக இழிவான வார்த்தைகளால், தாங்க முடியாத வார்த்தைகளால் ஏசினார்கள். நான் அமைதியாக திரும்பி வந்துட்டேன். அடுத்த 1/2 மணி நேரத்துக்குள் செயல் தலைவர், திமுக செயல் தலைவர் நடந்த சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன்கிறார். அதாவது இந்த திறமை யாருக்கும் வராது. 2 நாள் நான் வருவேன் என்று நினைத்தே நாமக்கல் நாகப்பட்டினத்துக்கு இவர் வந்து நிகழ்ச்சிகளை போட்டு, தலைவர் வந்து அவ்வளோ உடம்பு சரியில்லாம இருக்கும்போது திடீர்னு 2 நாள் டூர் என்ன? இல்லை இல்லை, கோசிமணிக்காக படத்திறப்புக்கு போனார். கோசிமணி அண்ணனுக்கு இரங்கல் கூட்டமே நான் வந்துடுவேன் நடத்தலையே, நாங்கள் போனோம்ல. நான் எங்கே இரங்கல் கூட்டத்தில் வந்து பேச வேண்டியது வந்துடுமோ? அந்த வீட்டுக்காரங்க கோசிமணி அண்ணன் பையங்க கையை பிடிச்சிக்கிட்டாங்க, வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாங்க. அதுக்கு படம் அந்த இரங்கல் கூட்டமே போடாதவருக்கு திடீர்னு படத்திறப்பு யோசனை வந்துருச்சா? வைகோ வருவான், செருப்பால் கல்லால் அடித்து கெட்ட வார்த்தை சொல்லி அடித்து வரட்டுங்க என்று சொல்லிட்டு சம்பவம் நடந்த 10 நிமிடத்துக்குள்ளே வருத்தம் தெரிவிப்பது, சட்டமன்றத்துக்குள்ளே போய் நடந்த சம்பவங்களுக்காக வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று ஸ்பீக்கர் சொல்லிட்டு சபாநாயகர் அதை பதிவு செய்த போது இதை ரெக்கார்டு பண்ணக்கூடாது சட்டசபையில், நான் வருத்தம் தெரிவித்ததாக இந்த சபையில் ரெக்கார்டு பண்ணக்கூடாது என்று சொன்னார். இதுக்கு இதனுடைய முடிவை மக்களுடைய கவனத்துக்கு விட்டுவிடுகிறேன். நான் இதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. வாழ்க்கையில் போராட்டங்களுக்கு மத்தியிலேயே நான் வளர்ந்தவன். ஆனால் எங்கள் தோழர்கள் வருத்தப்பட்டு சொன்னாங்க பிரஸில் சொல்லணும்னு. இது மாதிரியாக இந்த வேலையை திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவி இயக்கம், அண்ணா உருவாக்கிய இயக்கம் அறிவி இயக்கம், அப்படித்தான் வளர்க்கப்பட்டது. தியாகத்தால், கண்ணீரால், ரத்தத்தால் வளர்க்கப்பட்டது. ஆனால் அந்த இயக்கத்தை இன்றைக்கு நடத்தி செல்கிறவர்கள் ஒரு மிக மோசமான பாதையில், பழைய திமுக தோழர்கள் யாருக்கும் இதில் உடன்பாடு கிடையாது. இந்த போக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் பத்திரிகையாளர்கள் மூலமாக நான் இதை தெரிவித்துக் கொள்கிறேன். 500 கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. 500 கடைகள் அடைக்கப்பட்டதை நான் வரவேற்கிறேன். மொத்த தமிழ்நாட்டிலே உள்ள அத்தனை டாஸ்மாக் கடைகளும் அடைக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் இலக்கு. அதற்காக 5000 கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன், போராடி இருக்கிறேன். என் மீது கொலை முயற்சி வழக்கு, என் மீது, என் தம்பி மீது 15 மாவட்ட செயலாளர்கள் மீது போடப்பட்டிருக்கிறது. எங்களூர் டாஸ்மாக் கடையை அகற்றினோம், கோர்ட்லேயும் ஆர்டர் வாங்கி நிரந்தரமாக அகற்றி இருக்கிறோம். ஆகவே அது வந்து
தமிழ்நாட்டை காப்பாற்ற, வாழ்வாதாரங்களை காப்பாற்ற, தமிழக மக்கள் வருங்கால சந்ததிகளை காப்பாற்ற மதுக்கடைகள் முழுமையாக அகற்றப்பட வேண்டும், தமிழக வாழ்வாதாரங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த ரெண்டு வந்து நாங்கள் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் இந்த மக்கள் பணியை எங்கள் கடமையாக கருதி மறுமலர்ச்சி திமுக கழகம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும். அவர்கள் ஒரு சாவி கொடுத்த பொம்மைகளாக நடந்து வந்தார்கள், அவையில் அமர்ந்திருந்தார்கள், வாக்கெடுக்கிற போது எழுந்து நின்றார்கள். என்ன நடந்தது என்பதையே அவர்கள் கவனித்தார்களா என்றும் தெரியவில்லை. இறுதியில் நடந்த ஒரே ஒரு சாதனை, அந்த கூவத்தூர் விடுதியை அவன் மூடிவிட்டார்கள் என்பதுதான். எனவே இந்த வாக்கெடுப்பு என்பதே உண்மையானதாக தெரியவில்லை.